ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இண்டியன் டர்மரிக் இன்னைக்கு நம்ம கோலா ஐஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம சிறப்பும் வீட்டில் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் சர்க்கரை நான் நார்மல் அல்ஃபோன்ஸ் மாம்பளம் தான் மீடியம் சைஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ஒரு பேனில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதில் போட போகிறோம் கொஞ்சம் தண்ணி சூடானதும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தோட தோலை சீவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ஃபில்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஃபுல்லாக விஸ்க் வச்சு விஸ்க் யூஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க நார்லாம் வந்துடுங்க ஃபில்ட்ரு எதுக்கு பண்ணுறோன்னா அதில் இருக்க நார்லாம் வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க ரொம்ப சுலபம் இப்போது இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரெண்டாவது சிரப் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரோசைசன்ஸ் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் இதை வந்து ஒரு சின்ன கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட ரோசேசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் உங்கள் கிட்டே வேறு ஏதாச்சும் ஃபுட் ஃப்ளேவர் கலர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம சக்கரை பாகு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் இப்போது நான் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் சிரப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் மாம்பழ சிரப் ரெடி நம்ம வீட்டிலேயே பண்ணதுனால ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போது ரோஸ் எசன்ஸும் நல்லா பாயில் ஆகி ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க எப்படி கோலா ஐஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு நான் ஒரு ரெண்டு ட்ரே ஃபுல்லாக ஐஸ் க்யூப் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கிரைண்ட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மோல்டில் போடும் போது கிளாஸில் போடும்போது நல்லா செட் ஆகும் இல்லைனா செட் ஆகாது நல்லா இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது இப்போது ஒரு சின்ன அளவு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இப்போது ஐஸ் பவுடர் எல்லாம் பொடி அதெல்லாம் உள்ளே போட்டு ஐஸ் ஐஸ் குச்சி உங்கள் வீட்டில் இல்லைன்னா ஸ்பூன் அந்த மாதிரி ஷார்பேஜஸ் இல்லாத ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சிரப் போட போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு இப்போது ஃபஸ்ட் நான் எசன்ஸ் போட்டுக்கிறேன் நம்ம வீட்லேயே பண்ணதுனால பைப்டே வேணாம் இதுவே நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றோன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன ஐஸ் யூஸ் பண்ணுறாங்க அது எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு இது நம்ம வீட்லேயே நல்ல தண்ணியை வச்சு பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் வேணான்னா வெறும் மேங்கோவில் வச்சே பண்ணுங்கள் இப்போ மேங்கோ தான் சம்மர் சீசன்றதுனால மேங்கோ நமக்கு ஈஸியாக அவைலபிலிட்டிஸ் கிடைக்கும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா இந்த மாதிரி கோலா ஐஸ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துலலாம் நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் இது ரொம்ப ஈஸிங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்